மத்திய அரசு பணிகளில் வேலைக்கு சேரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல தொடங்கி வச்சாங்க இந்த திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு பணிகளான எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே பேங்கிங் எக்ஸாம் இதற்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்க போறாங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூறு மணி நேரம் இலவச வகுப்புகள் இந்த திட்டத்துல நடத்துறாங்க அதே மாதிரி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில பாடம் சொல்லி கொடுத்த பிறகு அதுல ஏதாவது டவுட் இருந்தா இந்த செஷன்ல சொல்லி கொடுக்குறாங்க மென்டாரிங் ப்ரோக்ராமு அதே மாதிரி வேற என்னெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல கொடுக்குறாங்க அதே மாதிரி நூத்தி இருபது டெஸ்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க மற்ற பிரைவேட் இன்ஸ்டியூட்ல நீங்க போய் படிச்சீங்கன்னா கூட நூத்தி இருபது டெஸ்ட் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சிறப்பா நூத்தி இருபது இலவச டெஸ்ட் வந்து அங்க நடத்துறாங்க அதே மாதிரி பாட புத்தகங்கள் கைடு எல்லாமே வந்து இலவசமா கொடுக்குறாங்க இந்த திட்டம் எப்படி வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நூத்தி ஐம்பது மாணவர்களை செலக்ட் பண்றாங்க அந்த மாணவர்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுது இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் நான் முதல்வன் டாட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாளே இந்த மாசம் இருபதாம் தேதி தான் கடைசி நாளு குறிப்பா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவு மாணவர்கள் வந்து இன்னும் இதில் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வெளியில போய் இன்ஸ்டியூட்ல நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா நிறைய காசு கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான மாணவர்களுக்கெல்லாம் இந்த பதிவை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க நிச்சயமா இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஒருவேளை அப்ளை சர்வே பண்ணி அவங்களுக்கு மத்திய அரசுல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா மறைமுகமா நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க திண்ணைக்கல்வி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க